வெல்கம் பேக். இது ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், சப்அரே ப்ராடக்ட் லெஸ் தேன் கே, கிவன் அரே ஆஃப் இன்டிஜர் நம்ஸ் அண்ட் இன்டிஜர் கே, ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கண்டிகுவஸ் சப்அரே வேர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இந்த சப்அரே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கே. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு அரே கொடுத்துருக்காங்க 10 by 2 6, கே வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் சப்அரே ப்ராடக்ட் லெஸ் தேன் கே, இப்போ கே வந்து 100 இருக்குது, நம்ம வந்து சப்அரேஸ் கண்டுபிடிக்கணும், சப்அரே சச் தட் த ப்ராடக்ட் இஸ் லெஸ் தேன் 100. ஸோ இதில் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து 10 இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் 100, அதனால இது ஒரு சப்அரே. 5 இஸ் லெஸ் தேன் 100, அதனால இது ஒரு சப்அரே. அதே மாதிரி 10.5 வந்து பார்த்தீங்கன்னா 10 × 5 50 ஆகுது. ஸோ 50 இஸ் லெஸ் தேன் 100, 5.5 × 2 10 இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் 100. ஸோ அதனால் இந்த சப்அரேஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த சப்அரேஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணல, நம்பர் ஆஃப் சப்அரேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 8 சச் சப்அரேஸ் இருக்குது, அதனால் வந்து ஆன்சர் 8 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ஸ் வந்து 1 2 3 இருக்குது, கே வந்து 0 இருக்குது. ஸோ கே 0னா சப்அரே ப்ராடக்ட் லெஸ் தேன் 0. ஸோ லெஸ் தேன் 0 எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் 1னு ஒரு இந்த 1 மட்டும் ஒரு சப்அரேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1 இஸ் ஆக்சுவலி நாட் லெஸ் தேன் 0, அதனால் லைக் நம்மளோட ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இதுக்கான பேஸ் கேஸ் உங்களுக்கு தெரியணும், ஒரு எஜ்கேஸ் என்னென்னா, இப்போ சப்போஸ் கே வந்து 0 இருந்துச்சுன்னா, கே வந்து 0 இருந்தாலும் சரி, கே வந்து 1 இருந்தாலும் சரி, நம்ம வந்து 0 தான் இருக்கும் நம்மளோட ஆன்சர். ஏன்னா இந்த கன்ஸ்டெயின்ஸ் பாருங்கள், கன்ஸ்டெயின்ஸில் வந்து கே வந்து கேவோட ரேஞ்ச் பாருங்கள் 0 to 10 power 6 இருக்குது. அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ் ஆஃப் ஐனா நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் த வேல்யூ இன்சைட் த அரே. இந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து 1 to 1000 இருக்கலாம். ஸோ 1 to 1000 இருக்கலாம்னா, சப்போஸ் எனக்கு வந்து, ஸோ எனக்கு கொடுத்துருக்குற அரேயோட வேல்யூ 1 இருக்குது, அண்ட் எனக்கான கே வேல்யூவும் 1 இருக்குது, ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது கே வேல்யூ 1 இருக்கும்போது இந்த கே வேல்யூ 1 நம்மளோட ப்ராடக்ட் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 1, ஆனால் எனக்கு கொடுத்துருக்க அரையில் 1 இருக்குது. ஸோ அதனால் இட் கான் பி லெஸ் தேன் 1, அதனால் ஆன்சர் வந்து 0 இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் எஜுகேஷன் மட்டும் நம்ம எழுதிடுவோம். இஃப் கேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ரிட்டர்ன் 0, ரைட்? அண்ட் அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள், சப்அரே ப்ராடக்ட் லெஸ் தேன் கே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி சப்அரே கொஸ்டின், லெஸ் தேன் கே, மேக்ஸிமம் இந்த சப்அரே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தாலே வந்து யூ கேன் ட்ரை யூசிங் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஏன்னா சப்அரேஸ் வந்து பார்த்திங்கன்னா, சப்அரேஸ் ஆர் கண்டிகுவஸ் அரே, அதாவது சப்அரேக்கும் சப்சீக்வன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்அரேனா கண்டினியூஸ் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ 10 by 2 6 இருக்குது, அண்ட் கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 100 இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போது, ஸோ எப்பயுமே ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சில் நம்மக்கிட்ட வந்து 2 pointers இருக்கும். ஒன்று வந்து ஐ பாயிண்டர், இன்னொன்று வந்து ஜே பாயிண்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து 2 pointers டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஐ பாயிண்டர் ஜே பாயிண்டர் வந்து இன்ஷியலாக வந்து 0th index பாயிண்ட் ஆகுது. ஆல் ரைட். ஸோ ஐ பாயிண்டர் ஜே பாயிண்டர், அப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷியலாக 1 இருக்க போகுது. ப்ராடக்ட் வந்து இன்ஷியலாக 1 இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேரியபிளை நம்ம வந்து இந்த ஜே பாயிண்டர் மூவ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த நம்ஸ் ஆஃப் ஜே வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ பேசிக்காக இந்த ஸ்லைடிங் விண்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோவில் எப்போல்லாம் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே வருதோ, அப்போல்லாம் வந்து நான் வந்து என்னோட ஸ்லைடிங் விண்டோவை ஷ்ரிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஷியலாக வந்து ஐ அண்ட் ஜே வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ஸ் ஆஃப் ஜேயில் என்ன இருக்குது, நம்ஸ் ஆஃப் ஜேயில் 10 இருக்குது, அதனால் ப்ராடக்ட் வந்து இன்டூ 10 பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து 1 × 10 10 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறேன், பிகாஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 100, விச் இஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 100, அதனால நான் வந்து ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறேன் இப்போது. ஸோ ஜே பாயிண்டர் மூவ் பண்ணால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஜே வந்து மூவ் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 5 இருக்குது. ஸோ சேம் 5 வந்து நான் ப்ராடக்ட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 × 10 × 5. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 50 இருக்குது. 50 இஸ் நாட் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 100, அதனால் அகெயின் வந்து நான் ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறேன். ஸோ ஜே பாயிண்டர் மூவ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு வந்து அகெயின் நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்க்கு ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போது ஆல்ரெடி ஸோ ஜே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ஸ் ஆஃப் ஜேல, நம்ஸ் ஆஃப் ஜேல வந்து 2 இருக்குது. ஸோ நான் 2 வந்து ப்ராடக்ட்டோட ஆட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 1 × 10 × 5 × 2, விச் இஸ் 100. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி 100 இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 100, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுதான் கண்டிஷன்.
பிகாஸ் நம்ம கொஸ்டின் நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா ஆன்சர் வந்து சப்பரே ப்ராடக்ட் லெஸ் தேன் கேவாக இருக்கணும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு கேவாக இருக்கு. இப்போ ஈக்குவல் டு கேவாக இருக்கிறதுனால நம்ம நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்போ ஈக்குவல் டு கேவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஜே ஐ பாயிண்ட்ரை மூவ் பண்ண போகிறேன். ஐ பாயிண்ட்ரை வந்து ஒன் பொசிஷன் மூவ் பண்ண போகிறேன். ரைட், நான் ஒன் பொசிஷன் மூவ் பண்ணனா எனக்கு என்ன நான் என்ன பண்ணணுன்னா என் ப்ராடக்ட்டில் என்னோட நம்ஸ் ஆஃப் ஐ எங்கே இருக்குது? டெனில் இருக்குது. ரைட், நம்ஸ் ஆஃப் ஐ வந்து டென்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட ப்ராடக்ட்லேருந்து அந்த டென்னை ரிமூவ் பண்ணணும். என் ப்ராடக்ட்லேருந்து அந்த டென்னை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போது ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதனால் நான் டிவைட் பண்ண போகிறேன். நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அதோட வந்து நான் ப்ராடக்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து 100 இருக்கு. ப்ராடக்ட்டில் வந்து 100 இருக்கு. ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? நம்ஸ் ஆஃப் ஐயில் வந்து 10 இருக்கு. ஸோ 100/10 பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு வந்து ஆன்சர் வந்து 10 கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ. இந்த 5 × 2 வந்து 10 தான். நான் வந்து இந்த 10 ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த 10 ரிமூவ் பண்ணுறேன். 10 ரிமூவ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா 100/10 ஆகிட்டு எனக்கு வந்து 5 × 2 மட்டும் பாக்கி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஜே பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன். ஐ பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ. ஸோ ஐ பாயிண்ட் ரிமூவ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனே கொண்டு போகிறேன். ஆல்ரைட், ஸோ ஐ பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஐ பாயிண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட வந்து அந்த 10 ரிமூவ் ஆகிடுச்சு. ப்ராடக்ட்லேருந்து 10 ரிமூவ் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து ப்ராடக்ட் டிவைடட் பை நம்ஸ் ஆஃப் 5 பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ப்ராடக்ட் என்ன இருக்குது? ப்ராடக்ட் வந்து 5 × 2 10 இருக்குது. 10 இஸ் ஆக்சுவலி நாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. அதனால் நான் இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ கேன் மூவ் த ஜே பாயிண்டர். ஸோ ஜே பாயிண்டர் வந்து 1 மூவ் பண்ண போகிறேன் இப்போது. ரைட், ஸோ ஜே பாயிண்டர் மூவ் பண்ணுறேன். ஸோ ஜே பாயிண்டர் மூவ் பண்ணால் எனக்கு வந்து நான் என் ஜே பாயிண்டர் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அகெயின் நான் வந்து நம்ஸ் ஆஃப் ஜே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் ப்ராடக்டோட. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 × 2 × 6. ஸோ 5 × 2 × 6 வந்து என்னது? 5 × 2 = 10. 10 × 6 = 60. 60 இஸ் நாட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 100. அதனால் வந்து ஐ கேன் ஜஸ்ட் மூவ் மை ஜே பாயிண்டர் அகெயின். ஜே பாயிண்டர் மறுபடியும் மூவ் ஆகும். ஸோ மறுபடியும் மூவ் பண்ணால் நான் வந்து இண்டெக்ஸை விட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதோட. ரைட், ஸோ இப்போது எப்படி வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ ஸ்ட்ரிங் பண்ணோம் அண்ட் எப்படி வந்து எந்த கண்டிஷன் வந்து நம்ம ஐ பாயிண்டரை மூவ் பண்ணோம், நம்ம ஸ்லைடிங் விண்டோவை ஷ்ரிங் பண்ணோம், அப்புறம் எப்போ வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோவை இன்க்ரீஸ் பண்ணோம், அதாவது ஜே பாயிண்டரை வந்து மூவ் பண்ணும்போது ஸ்லைடிங் விண்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஐ பாயிண்டர் மூவ் பண்ணும்போது ஸ்லைடிங் விண்டோ ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் ஆக்சுவலி ஆன்சரில்? ஆன்சரில் வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் வேணும். கவுண்ட் ஆஃப் சப்பரே ப்ராடக்ட் லெஸ் தான் கே வேணும். ஸோ நான் கவுண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா எவ்ரி டைம் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது நான் வந்து டிஃபால்ட்டாக கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஸ் நத்திங் பட் கவுண்ட் வில் கெட் இன்க்ரிமெண்டட் பை கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் என்னோட ரேஞ்ச். பேசிக்கலி என் ரேஞ்ச் என்னது? J-I + 1. J-I + 1 வந்து என்னோட சப்பரேயோட சைஸ் கொடுத்துரும். ஐ மீன் த நம்பர் ஆஃப் சப்பரேஸ் எனக்கு கொடுத்துரும் J-I + 1. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து நம்பர் ஆஃப் சப்பரேஸ் விச் இஸ் லெஸ் தேன் ப்ராடக்ட் ஆஃப் சப்பரேஸ் விச் இஸ் லெஸ் தேன் கே நான் கண்டுபிடிச்சிருவேன். ரைட், ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கோட் பார்ப்போம். ஸ்கோரில் இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து 2 பாயிண்ட்ரு டிக்ளேர் பண்ணுறேன். ஐஜேன்னு இன்ட் ஐ ஈக்குவல் 0. இன்ஷியலாக வந்து ஐஜே வந்து 0 பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வைல் கண்டிஷன் வைல் வந்து என்னோட ஜே வந்து ஜே ஷுட் பி லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் சைஸ். இது வந்து ஒரு இதுதான் வந்து இந்த அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். இதுக்கு மேலே வந்து என் ஜே பாயிண்ட்ரு மூவ் பண்ண முடியாது. இந்த சப்போஸ் ஜே வந்து நம்ஸ் ஆஃப் சைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். அண்ட் சேம் கண்டிஷன் வந்து ஐக்குமே சேம் கண்டிஷன் தான். சேம் ஐக்குமே வந்து ஐஎஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் சைஸ். அண்ட் இப்போ ப்ராடக்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக வந்து 1 இருக்க போகுது. இன் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1. ஸோ ப்ராடக்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைட் பை நம்ஸ் ஆஃப் ஜே. ஸோ என்னோட நம்ஸ் ஆஃப் ஜேயோட ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் ஈச் டைம். ஸோ இப்போது நான் வந்து செக் பண்ணுறேன் இந்த கண்டிஷன். சப்போஸ் என்னோட ப்ராடக்ட் வந்து இஃப் மை ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கே, அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஐ பாயிண்ட்ரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என் ப்ராடக்ட்டை வந்து நம்ஸ் ஆஃப் ஐயோட டிவைட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பை நம்ஸ் ஆஃப் ஐ நம்ஸ் ஆஃப் ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நான் சொன்னேன் தெரியுமா, கவுண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ்
ஜே மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன். ஸோ இந்த இந்த ஜே மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப் அரேஸ் கொடுத்துரும் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளேஷன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளேஷனில் டென் எங்கிற ஒரு சப்பரே, ஃபைவ் எங்கிற ஒரு சப்பரே, டூ எங்கிற ஒரு சப்பரே. ஸோ இந்த ஈட் சப்பரேஸ், இந்த ஈட் சப்பரேஸை வந்து இந்த கவுண்ட் தந்துடும். ஸோ கவுண்ட்டை வந்து நான் வெளியே இனிஷியலைஸ் பண்ணுறேன், கவுண்ட் ஈக்குவல் ஜீரோ. ஆல் ரைட். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ எரர் வருது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் பேசிக்காக வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னா, நான் வந்து இந்த வைல்ட் லூப்பில் வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணேன், ரைட். இந்த ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணேன், ஆனால் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ஜே ப்ளஸ் ப்ளஸ், ரைட். ஸோ ஓவர் டைமும் வந்து இந்த வைல்ட் கண்டிஷன், அதாவது நம்மளோட நம்மளோட சப்பரே, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேரியபிளில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து இஃப் தட் இஸ் லெஸ் தேன் கே, லெஸ் தேன் கே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இந்த ஜே பாயிண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஜே ப்ளஸ் ப்ளஸ் நான் பண்ண மறந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ரன் த கோட். ஸோ பாருங்கள் அக்செப்டட் வருது, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் அ பேசிக், ஒரு ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான், ஈஸியான ஒரு ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ, ஸ்லைடிங் விண்டோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி சப்பரே க்வெஸ்சன் கேட்டாங்கனாலே வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஸ்லைடிங் விண்டோவாக தான் இருக்கும். யூ கேன் ஆல்சோ யூஸ், நீங்கள் வந்து ரெண்டு, நீங்கள் ஸ்லைடிங் விண்டோ இல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ண நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணுறோம். ஆல் ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலே டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ அகைன். அன்டில் தென், பை. Welcome back.